மேருகுன்றம் செங்கல்பட்டு மாவட்டத்தில் அமைந்துள்ளது. வணக்கம் அண்ட் வெல்கம் டு மலர் ஸ்டோரி. நான் உங்ககிட்ட பேசிட்டு இருப்பது செம்மலர் சங்கர். இந்த ஊருக்கு ஏன் திருகழுகுன்றம் என்ற பெயர் வந்தன? அட, வரலாறு என்ன சொல்லுது? நான்கு யுகங்களிலும் இரண்டு கழுகுகள் தினமும் 500 அடி உயரமுள்ள இம்மலையில் வந்து ஈசனையும் வழிபட்டு உணவுகளையும் பெற்று செல்லுமாம். இதற்கு பக்ஷி தீர்த்தம் என்று கூறுவர். இதனால் இம்மலைக்கு திருகழுகுன்றம் என்று அழைக்கப்படுவதாக கூறுகின்றனர். வேறு சிலர் இப்படியும் கூறுகின்றனர். அதாவது, மலையில் கழுமரங்கள் ஊன்றி சமணர்கள் கழுவேற்றியதால் இவ்வூர் திருகழுகுன்றம் என்று ஏற்பட்டதாகவும் ஒரு சிலர் கூறுகின்றனர். திருகழுகுன்றம் ஒரு கல் மண்டபம். சிவனுக்குரிய இக்குடைத்தளி முதலாம் மகேந்திரவர்மன் காலத்து பாணி, கிபி 610 640 வரை. திருகழுகுன்றம் மலைக்கோவிலுக்கு அருகில் அமைந்துள்ளது. இந்த ஒரு கல் மண்டபம் பல்லவர் காலத்து ஒற்றைக்கல் குகை கோயிலாகும். திருகழுகுன்றம் மலைக்கோவிலின் கிழக்கு பகுதியில் இறங்குவதற்கான வழிபாதைகள் அமைக்கப்பட்டுள்ளன. ஒரு சில படிகள் இறங்கியவுடன் இந்த குடைவரையை நாம் அடைய முடியும். முதலாம் மகேந்திரவர்ம பல்லவன் அவர்களால் குடையப்பட்டது. கிபி 610 வரையாகும். குடவரையின் முகப்பு சதுரம் கட்டு சதுர வடிவில் அமைந்த இரண்டு முழு தூண்களையும் பக்கத்திற்கு ஒன்றாக இரண்டு அரைத்தூண்களையும் கொண்டுள்ளன. மண்டபத்தின் கிழக்கு பகுதியின் வட சுவரிலும் தென் சுவரிலும் பெரிய கோட்டகங்கள் அகழப்பட்டுள்ளன. அக்கோட்டகங்களில் நின்ற நிலையில் காவலர்களின் சிற்பம் அகழப்பட்டுள்ளன. கருவறை அடுத்துள்ள முகமண்டப பெண் சுவரில் தென்புறத்து கோட்டகத்தில் நான்முகனும் வடபுற கோட்டகத்தில் விஷ்ணுவும் நின்ற கோலத்தில் காட்சி தருகின்றனர். கல்வெட்டு செய்திகள் முகமண்டபத்து வடபுறத்து முழுத்தூண் மேற்சதுரத்தில் கிழக்கு முகத்தில் சிதைந்த நிலையில் நரசிம்ம பல்லவரின் கல்வெட்டு திருகழுகுன்றம் வேதகிரீஸ்வரர் என்று அறியப்படும் ஸ்ரீ மூலஸ்தான பெருமானடிகளுக்கு வழிபாட்டு புறமாக வாதாபி கொண்ட நரசிங்க போத்தரையர் நிலம் வைத்தமையை குறிப்பிடப்பட்டுள்ளன. சிற்பங்கள் முழுவதும் ஒரே கற்களால் ஆனதாக கூறப்படுகின்றன. இத்தகைய காரணத்தால்தான் இந்த குடைவரைக்கும் ஒரு கால் மண்டபம் என்ற பெயரும் அழைக்கப்படுகின்றன. தற்போது இந்த குடவரை தொல்லியல் துறையினரால் பாதுகாக்கப்பட்டு வருகின்றது. என்னங்க, இன்று பார்த்த குடவரை ஆலயம் மிகவும் சுவாரஸ்யமானதாகவும் மிகவும் பயனுள்ளதாகவும் அமைந்திருக்கும்? நீங்கள் இன்னமும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.